வெல்கம் டு சாய் ஸ்டுடியோ ஏனுங்க அம்மணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய அத்தா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக வீட்டிலே பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி செட் வந்து போட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் வேலண்டைன்ஸ் டேக்கு கேக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது குலோப் ஜாமுன் நான் இது அப்புறம் இந்த பலூன்ஸ் இது எல்லாமே இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து நான் வந்து மேக்கிங் பண்ணது ஸோ எல்லாமே நான் மேக் பண்ணது தான் கேக் பாருங்க ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இப்போது அதான் வந்தாச்சு கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அத்தன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு ரோஸும் கொடுத்தாச்சு விஷும் பண்ணியாச்சு என்னோடய கணவருக்காக என்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் மட்டும் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நடக்குங்க அத்தானோடய சந்தோஷம் வந்து அவரோட ஃபேஸ்லேயே தெரிஞ்சது என் லைஃப்பில் ஒரு மேரேஜ் பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக என்னோடய சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் வந்து இங்கே இருக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சந்தோஷம் எல்லாமே போயிடுங்க விட்டு கொடுத்தவங்க என்றைக்குமே கெட்டுப்போனதான் சரித்திரமே கிடையாது அந்த ஃப்ள ஃப்ளார் வாஷ் வந்து கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டைய விட்டுட்டாரு அதை ஓப்பன் பண்ண அவருக்கு சரியாக நான் சொன்னது புரியல அப்புறம் அந்த ரோஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்குள்ளே ஒரு ரிங் இருக்குதுங்க கோல்டு டைமண்ட்லாம் போடுற அளவுக்கு நம்ம வசதி இல்லைங்க முடிஞ்ச அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கோல்டுன்னா டைமண்ட் நான் எல்லாமே போட ட்ரை பண்ணுறேன் என்னோடய அத்தன் தானேங்க அவர் எனக்கு வாங்கி தரலன்னு என்ன நான் வாங்கி தரேன் ரொம்பவே நல்லா இருந்தது எப்போவுமே இதே மாதிரி அத்தனுக்கு பிடிச்ச மனைவியாக இருக்கணும் அத்தன் ரொம்ப ஹாப்பி குமுதா ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அத்தன் ரொம்ப ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் இந்த வேர்ல்டுலே எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நாங்களும் ரொம்ப சூப்பராக எங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம் ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் கிஃப்ட்டு மேலே கிஃப்ட்டு வர்றதை பார்த்துட்டு அத்தா எனக்கு ஒன்றும் பேச முடியல இந்த செட்டிங்கை பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ பண்ணியா நீ பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அடுத்து கிஃப்ட் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாச்சி கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணுறார் பண்ணுறாரு பண்ணிகிட்டே இருந்தார் அதாவது அந்த கிஃப்ட் பேப்பர் வந்து கிளியாமல் வந்து ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தாரு அது முடியல கடைசியில் எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க கனவு வந்து நிறைய லவ் பண்ணுங்க நிறைய சந்தோஷம் உங்களே தேடி வரும் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஃபஸ்ட்டு கீழே பேஸ் இல்லாதனால இந்த ஸ்டிக் வந்து நிற்கவே இல்லை அதனால தான் என்னால் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுக்க முடியல கடைசியாக ஒரு வழியாக செட்டை நிற்க வச்சாச்சு பேஸ் எல்லாமே அதுதாங்க இதோட ஹைலைட்டு கீழே எந்த பேஸும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் செட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக நிற்கிது அந்த கிஃப்ட்டு ரேப்பர் பாருங்கள் பிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டாருங்க கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் ஓ பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் வருகின்ற காதல் அதிசயம் இப்போ வந்து பதினாறு வயசுல தான் லவ் பண்ணோன்னு இல்லைங்க அறுபது ஆனாலும் சரி நூறு வயசு ஆனாலும் சரி உங்கள் கணவருக்கு நீங்கள் தான் வந்து பியூட்டி உங்கள் மனைவிக்கு நீங்கள் தான் வந்து ஆனழகன் ஸோ நம்ம எத்தனை வயசுங்கிறதுல பிரச்சனையே இல்லைங்க கடைசி வரைக்கும் லவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது எந்த சண்டையும் வராது கிஃப்ட் ஓப்பன் பண்ணியாச்சு வயலினில் ரெண்டு லவர்ஸ் இருக்க மாதிரி அதில் லைட் எரியுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் ஃபோட்டோ வந்து கடைசியில் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன் அறுபது ஆயிடுச்சு இனிமே முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான் இருபதில் ஆரம்பித்தோம் இனிமே முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான் இது வேலண்டை திருநாளாம் புது உற்சாகம் வரும் நாளா நாம என்னாலும் லவசுதா மவனி வாக்கும் மாலம் அடிப்போமே ஹே இந்த பாட்டில் வர மாதிரி இருபது ஆனாலும் சரி அறுபது ஆனாலும் சரி இரநூறு ஆனாலுமே சரி நாங்கள் எப்போவுமே லவர்ஸ் தாங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு லவ்வர்ஸ் டேனலாம் நினைக்காதீங்க எங்களுக்கு என்ன என்றைக்குமே லவ் செய்தாங்க ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம்னா டெய்லியுமே நம்மளுக்கு லவ் செய்தாங்க என்றைக்குமே வந்து அவருக்கு பிடிக்காததை நீங்கள் செய்யாதீங்க கணவனுக்கு ஒய்ஃபுக்கு பிடிக்காததை அவங்களே செய்யாமல் இருந்துக்குவாங்க உங்களோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டு நம்ம சொல்லணுன்னு தேவையில்லைங்க நம்ம அவங்களுக்காக எல்லாமே விட்டு கொடுத்து போனோன்னா அவங்க நம்மளை கையில் வச்சு தாங்குவாங்க கண்டிப்பாக எவ்வளோ நாளுங்க இந்த உலகத்தில் இருக்கப்போகிறோம் எல்லாத்துக்கிட்டே கோவப்பட்டு நம்ம கோவப்படுறவங்க அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்ம சம்பாரிச்சிக்கிறோம் உங்கள் கணவனாகட்டும் உங்கள் கணவனோட வீட்டிலையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஆனால் அவங்க திரும்ப உங்களுக்கு அதே தான் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க நான் வந்து நிறைய வீடியோஸில் அதை சொல்லியிருக்கேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அது ஒன்று தான் எல்லா நேரமும் சண்டை போட்டு எல்லா நேரமும் கூப்பிட்டால் அதில் வாழ்க்கை வந்து வெறுத்து போயிடுங்க ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி ஆகிப்போயிடும் சந்தோஷத்தை தேடி போவேனாங்க நம்ம தான் சந்தோஷத்தை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுக்கணும் நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி பார்த்தேன் அப்படியெல்லாம் இல்லைங்க நிம்மதி நம்மக்கிட்டே இருக்குது அதை விட்டுட்டு நம்ம வெளியே போய் தேடணோம்னா எப்படிங்க கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் நம்மளோட அத்தன் வந்து நமக்கு பிடிக்காத ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அது ஒன்று ரெண்டு வார்த்தையோட சைலண்ட்டாக பேசிட்டு விட்டுருங்க அதை நம்ம பெருசாக பேசணோம்னா தான் கோவம் வரும் இப்போது நாங்கள் ரிங் மாற்றியாச்சு வேலண்டைன்ஸ் டே ரிங் கப்பிள் ரிங் மாற்றிட்டோம் ஃபஸ்ட்டு அவர் எனக்கு ரிங் போட்டு விட்டாங்க அடுத்தது நான் போட்டு வரேன் இது மாதிரி இருந்தோன்னா நம்மளுக்கு டெய்லி வெட்டிங் டே தான் டெய்லி டே தாங்க எப்படி இவங்களுக்கு இவங்க மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பிரச்சனையே வராதா இவங்களுக்கு சண்டையே வராதா அப்படின்லாம் கேட்காதீங்க நிறைய சண்டை வரும் நிறைய சண்டை போடுவோம் ஆனால் அடுத்த நிமிஷம் ரெண்டு பேருமே எல்லாமே மறந்துடுவோம் ரெண்டு பேருமே பேசிக்குவோம் ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருப்போம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக மூவ் ஆகுங்க நம்ம சண்டை போட்டுங்கிறத நினச்சி நினச்சி உக்காந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நினைக்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு சோகமான ஒரு நிலைமை தாங்க தரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதாவது டான்ஸு சிங்கிங் கிராஃப்ட் இல்லை குளம் போடுறது எதுவாக இருந்தாலும் சரிங்க டெய்லரிங் அந்த மாதிரி இதில் நீங்கள் போயிடுங்க அப்படி போயிட்டு அதனால அதனால் வந்து வீட்டில் இருக்கவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருக்காதிங்க எல்லாமே எதையுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது வாழ போகிறது எவ்வளோ நாள்னு தெரியாது எவ்வளோ நாள் நம்ம இதே மாதிரி ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்போன்னு தெரியாது இருக்கிறனால நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணுங்க அத்தான் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ணது அந்த கிஃப்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது அடுத்தது அவருக்கு ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் பாப்பா தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தாள் அதனால் பாப்பாவே ரெண்டு பேத்துக்கும் ஃபீட் பண்ணான் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இந்த பக்கம் வரேன் அந்த பக்கம் வரேன்னு ஒரே ராவடி பண்ணிகிட்டு இருந்தா செட்டு வந்து எப்படி வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் சின்னதாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கடைசியில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா அடுத்தது என்ன கேக் வெட்டுறத ஆரம்பிச்சாச்சு இதெல்லாம் செட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க எனக்கு இந்த செட்டை நிற்க வைக்கிறதுக்குள்ளே நான் பட்டு பாடிருக்கே அப்பா சாயப்பா தான் கேக்கு வந்து இப்போது வெட்ட போகிறோம் குட்டி பார்ப்பாங்கிறதுனால எல்லாமே நான் பண்ணுன்னு ஆசைப்பட்டா அதனால் அவள் தான் கேண்டில் வந்து ஏற்றுனா வேறு லெவல் ஹாப்பினஸ்ங்க எனக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது மாதிரி அவரை சந்தோஷப்படுத்துறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் மார்னிங் எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தேன் எங்கேயுமே அவர் கூப்பிட்டு போல ஒர்க் பிஸிங்கிறனால கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு வீட்டிலே படுத்து வாங்கிட்டாங்க எங்கேயுமே கூப்பிட்டு போகலை இட்ஸ் ஓகேன்னு விட்டாச்சு ஏ நாங்கள் ஹாப்பியாக கேக் வெட்டிட்டோம் இதே மாதிரி என்றைக்குமே நாங்கள் லவர்ஸாக இருக்கணும் லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் இதுதான் நான் வந்து என்னோட இஷ்ட தெய்வம் சாயப்பாவை வந்து நான் வேண்டிக்கிறேன் பிரச்சனைகள் வராத ஃபேமிலியெலாம் இருக்கவே முடியாதுங்க அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்மளோட சந்தோஷத்தை நம்ம வந்து ஹாப்பினஸ்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணும் இதெல்லாம் அப்புறம் எப்போங்க நம்ம பண்ண முடியும் பிரச்சனையவே நினச்சிட்டு இருந்தால் பிரச்சனை மட்டும்தாங்க நம்ம மனசில் இருக்கும் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும் இது மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்காரன் எனக்கு பண்ணல அப்படின்லாம் நினைக்காதீங்க எங்கள் வீட்டுக்காரும் பண்ணல இதை நான் வந்து சொல்லி காட்டல ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்குது அவங்க வெளியே போயிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிடும் எதுவாக இருந்தாலும் ஜென்ஸ் தான் பண்ணணும் இல்லை ஆண்கள் தான் பண்ணணும் கணவர் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க நாமளும் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் நிறைய பண்ணுங்கங்க கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்க மாறி வருவாங்க அது கொஞ்சம் நாள் ஆகும் எடுத்தோடனே இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குமான்னு தெரியாது லக்கிலி நடந்தாலும் நடக்கலாம் பட் எனக்கு உடனே சேஞ்சஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டங்க கணவன் மனைவினாவே விட்டு கொடுத்து வாழணும் நீயா நான் போட்டி போட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ லவ்வாக வந்து போகாது போட்டி போடணுங்க எதில்னா நீ விட்டு கொடுப்பியா நான் விட்டு கொடுப்பேனா நீ ஃபஸ்ட்டு நான் விட்டு கொடுப்பியா இல்லை நான் ஃபஸ்ட்டு விட்டு கொடுப்பேனா ஒரு சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு பேசுகிறியா நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேனான்னு பார்க்கலாம் இதில் தாங்க போட்டி இருக்கணும் இது வந்து அட்வைஸ் மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க இது அட்வைஸ்லாம் இல்லைங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எப்படி சொல்லுவேனோ அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் அடுத்தது பாருங்கள் எங்கள் மாமனார் வந்துட்டார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதினாறு வயசு பசங்க தான் வந்து லவ் பண்ணணும் இல்லை லவர்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்லாம் இல்லைங்க அதே மாதிரி லவ்ஸ்டே டே வந்து நீங்கள் அப்பா மகனும் கொண்டாடலாம் மகள் வந்து அப்பா மேலே வச்சிருக்கல அதுக்காகவும் கொண்டாடலாம் அப்பா வந்து மகள் மேலே வச்சுருக்க லவ் அதுக்காகவும் நீங்கள் கொண்டாடலாம் இப்போது வந்து எல்லாமே தவறாக எடுத்துக்கிறாங்க ஓகே இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்க யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பேச்சை கேட்காதீங்க உங்கள் லைஃப் உங்கள் லைஃப் வந்து ஆகும் உங்கள் சந்தோஷம் மட்டும்தாங்க வந்து இந்த வாழ்க்கை அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் இது தான் நான் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்த கிஃப்ட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் பாய்